வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, சூடான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதனால புற்றுநோய் ஏற்படுமா அப்படிங்கிற டவுட் தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா உடல்ல புற்றுநோய் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, மற்ற நாடுகளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் நிறைய புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. புற்றுநோய் வகைகள் நிறைய இருக்கு. அதில் நம்ம வயிற்று புற்றுநோய், அப்புறம் நுரையீரல் புற்றுநோய், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் ஒன்றான புகையிலை, சிகரெட் பிடிப்பது, சுருட்டு, பீடி இதெல்லாம் பிடிப்பது தான் நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். அது தொண்டை வழியாக போய் வயிற்று பகுதியில் சென்றடைவதனால அங்கேயும் உங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுத்துகிற அபாயத்தை ஏற்படுத்தும். புகையிலை பயன்படுத்துவதனால குரல் வலை, அப்புறம் நுரையீரல், உணவு குழாய், சிறுநீர்ப்பை, தொண்டை, சிறுநீரகம், வயிறு, கல்லீரல், பெருங்குடல், கணையம், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, காரமான சூடான உணவுகளை சாப்பிட்டதுனால புற்றுநோய் ஏற்படுமா அப்படின்னா, காரமான சூடான உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் போது நுரையீரல், வாய், வயிறு இந்த மாதிரி புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். உணவுல வந்து காரத்தன்மையை, மசாலாக்களை அதிகம் சேர்ப்பதும் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க. புற்றுநோய்க்கும் காரத்துக்கும் இடையான தொடர்பை ஆராயும் போது இதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் காரம் அதிகமா உட்கொண்டாலும் புற்றுநோய் ஏற்படும், அது வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், இது வந்து தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் மார்பக புற்றுநோய் 30% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதனால புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அபாயத்தை குறைக்கணும்னா முக்கியமா பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பது சிறந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம், அளவுக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் உடல்ல படும்போது ஸ்கின் சம்பந்தப்பட்ட, அதாவது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான செல்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், சரும பிரச்சனை ஏற்படுத்தும். இது சருமம் சம்பந்தமான புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன்லேருந்து வெளிவரக்கூடிய அதாவது புற ஊதா கதிர்கள், இதுவும் புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மதிய வேளையில சூரிய ஒளி அதிகமா உடலில் படுறதை தவிர்ப்பது இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக கொழுப்புகள் சேருவது, அப்புறம் நம்மளுடைய உடலில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அளவுக்கு அதிகமாக மது அருந்துவது, இது எல்லாமே புற்றுநோய் ஏற்படுறதுக்கு சில சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நார்ச்சத்து குறைவான பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடலில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். முக்கியமாக பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும். நார்ச்சத்து கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துட்டு வருவதன் மூலம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சாலட்டுகள், இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வரும்போது உடலில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன காரணங்களுக்காக புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, காரமான உணவும் சூடான உணவும் ஒரு விதத்தில் வந்து குடல் புற்றுநோய் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இதன் மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமான சூடும் அளவுக்கு அதிகமான காரமும் உட்கொள்வதை தவிர்ப்பது தான் உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணுனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.